हेलो ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு அருளும் பொருளும் தரும் தேவனே ஐந்து பதியை சுத்தி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஐந்து பதியை சுத்தி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு துயர் போக்கும் பேரின்பமே அலையாடும் கடல் தந்த வைகுந்தமே மாறாத மணி ஓசை கேட்கின்றதே மங்காத பரிகாண மனம் ஏங்குதே மனமுறு இடத்தினம் வணங்கிடும் எனக்கென உந்தன் விழுதி ரந்திடும் மனமுறு இடத்தினம் வணங்கிடும் எனக்கென உந்தன் விழுதி ரந்திடும் காத்திடுவாய் காத்திடுவாய் வைகுந்தமே ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு அருளும் பொருளும் தரும் தேவனே ஐந்து பதியை சுத்தி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஐந்து பதியை சுத்தி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு புலியோடு விளையாடும் புவிநாதனே புகழோடு வெளிவந்த பரந்தாமனே புவி மீது கலி தீர்த்த புகழ்நாதனே புது பாடல் நான் பாட அருள் வேண்டுமே தினம் உரைப்பது உனது பெயரை வலம் வருவது உனது பதிய தினம் உரைப்பது உனது பெயரை வலம் வருவது உனது பதிய அஞ்சமையா வந்து விட்டோம் உன்னிடமே ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு அருளும் பொருளும் தரும் தேவனே ஐந்து பதியை சுத்தி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஐந்து பதியை சுத்தி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்தேன் நான் உனக்கு ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா மைத்துனராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிரா ஏருமீதில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி
இமையாட்கொள்ளும் நாரணா போற்றி இமையாட்கொள்ளும் நாரணா போற்றி நாரணா போற்றியே நாராயணா போற்றி தேசமயம் ஏகந்தி தித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷ நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் இருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா இயங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழக்கடப்பாறை தற்காக்க வந்த தயாபரன் மாய கலி அழித்து மக்களை ஒரு குடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொழின் பொன்னு தருவடி வணிந்து இந்த அற்புதமான ஏழூர் பண்டாரவிளை இந்த அருள்மிகு ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் திருக்கோவில் கொடை விழாவில் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறேன் 9 வருஷத்துக்கு முன்னால் இந்த மேடையில் அம்மாவுடைய மடியில் பாடின ஒரு ஞாபகம் இந்த 9 வருடங்கள் கழித்தும் இந்த கொடை விழாவில் நம்முடைய தர்மகர்த்த ஐயா பா சிவகுமார் வைத்தியர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே இந்த அழகு அம்மையுடைய சன்னிதானத்தில் இந்த கொடை விழாவில் மறுபடியும் ஆன்மீக அருளிசை வழிபாடு நிகழ்ச்சி நடத்துவதற்கான பாக்கியத்தை வழங்கிய திருக்கோவில் நிர்வாக பெரியோர்களே விழா குழுவினர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் நமக்கு முன்னாள்னு சொல்ல வராது நம்ம பிள்ளைகளை நான் எப்பவுமே உயர்வாக பார்த்தே பழகி போச்சு இந்த முன்னாள்னு வர மறுபடியும் வரணும் அதற்காக நம்ம அம்மா எல்லா சிறப்புகளையும் தர வேண்டும் நம்ம நாக்கு ஒரு நாளும் பொய்யாக போனதே கிடையாது அது அவர்களுக்கும் தெரியும் அந்த வகையில் இங்கு வந்திருக்கிற ஐயா முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் அவரோடு தோள் கொடுத்து வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வினை கண்டும் கேட்டும் ஆண்டவருடைய அருளைப்பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளை உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தனையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன் இந்த நல்ல நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் தானே வரவேற்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை அன்னையாம் நம்முடைய பெரியமுத்து மாரியம்மனுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறேன் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் நம்மளுடைய புத்தாண்டு யார் மாத்தாலும் மாத்த உயிர் இருக்கிற வரைக்கும் மாத்த விட போறதில்லை நம் முன்னோர்கள் கட்டி காத்த கலாச்சாரத்தை நம் உயிர் இருக்க வரைக்கும் காப்பாற்ற வேண்டும் அதுதான் தமிழருடைய நிலை அந்த தமிழ் நிலையில் அனைவருக்கும் சித்திரை திருநாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்னையுடைய நிகழ்வுகளை அடியேன் அவள் திருவடியை பற்றி பிடித்து நிகழ்வினை சமர்ப்பணம் செய்கிறேன் வாழலாம் என்பவர்க்கு வழிகாட்டி நின்று அருள் கொடுக்கும் தாயே நாளெல்லாம் நல்லருளை வாரி வழங்குபவள் நீ
ஏழூர் பண்டார விளையில் கோவில் கொண்டு அருள்கின்ற அம்மா அன்றையே பெரிய முத்து மாரியம்மா மாரியம்மா பெரிய முத்து மாரியம்மா அண்டமெல்லாம் நிறைந்து அருளும் பெரிய முத்து மாரி அண்டமெல்லாம் நிறைந்து அருளும் பெரிய முத்து மாரி ஏழு பண்டார விளையாடும் பெரிய முத்து மாரி ஏழு பண்டார விளையாடும் பெரிய முத்து மாரி மாரியம்மா அம்மா மாரியம்மா பெரிய முத்து மாரியம்மா நான் பாடுகிறேன் மாறும் அம்மா பெரிய முத்து மாரியம்மா அருள் தேடுகிறேன் வருவாயம்மா சான்றோர் குலம் காத்தருளும் தாய் நீயம்மா ஆளுதற்கு அருள் தரும் தேவியம்மா ஆதி முதல் நாயகியே பெரிய முத்து மாறி உன் அருள் வேண்டி பாடுகிறேன் எழுந்தருவாய் நீ பண்டார விளை கோவில் கொண்டெழுந்த தாயே பண்டார விளையருளும் தாயே உனை அண்டி நோக்கு குறைவில்லை அருள் தருவாய் நீ உனை அண்டி நோக்கு குறையில்லை அருள் தருவாய் நீயே காலமெல்லாம் காத்தருளும் பெரிய முத்து மாறி ஏழு பண்டார விளை கோயில் கொண்டெழுந்த அம்மா பண்டார விளை கோவில் கொண்டெழுந்த அம்மா மாரியம்மா அம்மா மாரியம்மா பெரிய முத்து மாரியம்மா அருள் வேண்டுகிறேன் அருள்வாயம்மா பெரிய முத்து மாரியம்மா அருள் வேண்டுகிறேன் அருள்வாய் அம்மா பார்த்தால் போதும் கனவெல்லாம் நினைவாயாகும் அங்கிருந்து பார்த்தால் போதும் கனவெல்லாம் நினைவாய் மாறும் தொட்டதெல்லாம் தூலங்க வைக்கும் பெரிய முத்து மாரியம்மா தொட்டதெல்லாம் தூலங்க வைக்கும் பெரிய முத்து மாரியம்மா கோட்டையிலும் உனதாட்சி நாட்டுக்குள்ளும் உன் காட்சி கோட்டையிலும் உனதாட்சி நாட்டுக்குள்ளும் உன் காட்சி
கேட்டதெல்லாம் தருபவளே மாரியம்மா, கேட்டதெல்லாம் தருபவளே மாரியம்மா, நான் பாட்டாலே உனை அழைப்பேன் வாரும் அம்மா, நான் பாட்டாலே உனை அழைப்பேன் வாரும் அம்மா. காலமெல்லாம் காத்தருளும் பெரிய முத்து மாரியம்மா, ஏழு பண்டார விழை கோவில் கொண்டவளே மாரியம்மா, 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 பெரிய முத்து மாரியம்மா, உன் அருள் வேண்டினே வருவாயம்மா, பெரிய முத்து மாரியம்மா, உன் அருள் வேண்டினே வாரும் அம்மா. அருள்மழை பொழிவாளா சிங்கார கோலத்துடன் அருள் காட்சி தருவாளாம், மங்காத நல்வாழ்வு அன்னை உனக்கு அருவாளாம், சுந்தர காட்சி தந்த அருள் காட்சி மாரியம்மா, சுந்தரமை காட்சி தந்த அருள் காட்சி மாரியம்மா, சந்திரனின் மனதில் நின்று நல்வரமாயருவாயம்மா, சந்திரனின் மனதில் நின்று அருவாயே மாரியம்மா, 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 பெரிய முத்து மாரியம்மா, உன் அருள் தேட வருவாயம்மா, பெரிய முத்து மாரியம்மா, உணருக்கேடவாரும் அம்மா. காலமெல்லாம் காத்தருளும் பெரிய முத்து மாரியம்மா, பண்டார விழை கோவில் கொண்டவளே, நல் பண்டார விழை கோவில் கொண்டவளே, எங்கும் நிறைந்த நாயகியே, எங்கும் நிறைந்தவளே, மங்களமாய் நான் பாட நல்வரம் தாரும் அம்மா, உன் கோவில் வாசலிலே அற்புதங்கள் செய்தவளே, என்னாவில் எழுந்தருளி அற்புதங்கள் தாரும் அம்மா, என்னாவி எழுந்தருளும் வைகுண்டன் வார்த்தையினால், வையகத்தை செழிக்க வைக்க நல்லவரம் தாரும் அம்மா, வையகத்தை செழிக்க வைக்க நல்லவரம் தாரும் அம்மா, எங்கும் நிறைந்த நாயகனே ஏற்றம் தர வருவா, சங்கு மணிகள் தான் முழங்க சகலமும் நீயானா, வங்கக்கடலில் உதித்தெழுந்த வைகுண்டநாதா, தங்க நிறமே நீயனே தயாபரனே வருவா, வருவாய் ஐயா, நீ அருவாய் ஐயா, நாவில் அமர்வாய் ஐயா, நல்ல ருத்தருவாய் ஐயா, நல்ல கைத்தட்டுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்பான மக்களை பல முறை சந்தித்திருக்கிறேன், அரசம்பதியிலையும் சந்திக்கிறேன், வேறு இடங்களையும் பார்க்குறேன், ஆனாலும் நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்குத்தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிற ஒரு வெறும் பாக்கியத்தை அன்னை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஐயா தர்மகர்த்தாவுடைய கைங்கரியத்தால் இந்த சிறப்புகளெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பான ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளே, நாகாளி வளர்த்த கண்மணிகளே, உங்கள் மத்தியிலே ஆண்டவனுடைய அருளோசை பலகாலம் இருந்தாலும் நமக்குள்ள பரிச்சயம் இருக்கிறது அல்லவா,
அப்ப அந்த நம்பிக்கையிலே இந்த நிகழ்ச்சி எப்படியோ ஒரு 10 நாள் திருநாள் ஆகும்போது சிவச்சந்திரனை வர வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனதிலே தோன்றியதே அதுவே அம்மை கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்தான். ஏனென்றால் எத்தனையோ நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கீங்க, நேத்தெல்லாம் நல்லா சாமி 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 கீதம் வந்த நன்ன சாமி வாயா சாமி யா யா சாமி நேற்று பாடிப்பாளே, ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாடிப்பாளே. அந்த நிலைமையில் நான் வந்து சாமி இந்த சாமிக்கு பாட வரல, எந்த சாமிக்கு அது வேற நம்பி பிடித்திடுங்கோ கோலனடி மலையனும் ஓலங்கட்டி ஆடுகிறான் மக்க கூத்தாடி சித்தனும் தூவித்தை யார் அறிவார் நல்லா கைத்தட்டி உற்சாகமா இருக்கணும், எப்பவுமே விளக்கின் ஒளி போல இருக்கணும். வீரகுல சான்றோர்கள் மாகாணி வளர்த்த பிள்ளைகள் நாராவுடைய பிள்ளைகள் எதற்குமே நடுங்கக்கூடிய நிலை வராது. தோல்வி எல்லாம் தோல்வி அல்ல, அனைத்து வெற்றியாக மாலையாக அன்னை நமக்கு அளிக்க இருக்கிறார். அந்த நம்பிக்கையில நம்பி விடுத்திடுங்கோ அந்த கோலனடி மலையனோ கட்டி ஆடுகிறார் கூத்தாடி சித்தனும் தூவித்தை யார் அறிவார் இறைவனே அந்த நம்பிக்கை தான் நம்பணும். எந்த தெய்வத்தை வணங்க, நீ எப்படிப்பட்ட சாமியை கும்பிடுறனாலும் கும்பிட்டுக்கோ, எல்லாத்திலும் இறைவனா இருக்கிறான், எல்லாத்திலும் அவனே இருக்கிறான், அந்த அனைத்திலும் இருக்கிற இறைவனை நீ எப்படி வேண்டும் என்றாலும் ஆனால் நம்பிக்கையோடு வணங்க, அதுதான் கேட்கிறேன். அந்த நம்பிக்கை விதைக்கு மட்டுமாகத்தான் இந்த அருளிசை வழிபாடு, ஏதோ ஒரு வழிபாடு அல்ல. இந்த கால கலியுகத்திலே சாதாரண ஏழை மக்களுக்காக தாள கிடந்த மக்களுக்காக தோன்றி வந்த நாராயண வைகுண்டனுடைய நாமம் அகில திரட்டு என்ற வேதத்தையும் சூழ்ந்து சூழ்ந்து பாடி கிட்டத்தட்ட 10,000 ஏழைகளை தாண்டி இன்று மறுபடியும் ஏழு பண்டார விலையிலே கால் வைக்கக்கூடிய பெருமையை பகவான் எனக்கு அளித்திருக்கிறாரே, அது உங்களுக்காக அனைத்தும் உங்களுக்காக. யாரையோ பாடல நான் அண்டி அண்டி கோகாண்டி குருவாண்டி கோண்டியட சாமி பாட்டா இருந்தாலும் அதை மக்கள் மத்தியில் விதைக்கிற முதல்ல வச்சாதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்பிக்கை வேணும், நம்ம தான் நம்பணும், நம்ம தெய்வீகத்தை நாம தான் நம்பணும். எல்லா மதத்தோடும் நல்லா இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கே ஆன்மீகத்தை விதைத்த இந்து தர்மத்தில் இருக்கிற நாம தான் சரி கடவுள் பாப்பான் கடவுள் பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதையும் பறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதுவும் பறி போகப்படாது, எல்லாமே நம்மளிடம் இருக்கணும். அதுக்கு என்ன வேணும், நம்பிக்கை வேணும், விளக்கின் ஒளி போல வீரம் வேணும். அந்த பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி குடை வைத்த அந்த பிச்சி மலர் அழகன் நாராயணன் அவருடைய அற்புதத்தை கேட்பதனால் உங்களுக்கு எல்லா பலன்களும் உண்டு மக்களே. பொய்யில்ல மலடியும் இக்கதையை மாவிருப்பே கொடிலகி அலமணம் கோனை நாடிதான் கேட்பாளமாயில் சொன்னாங்க மழை வந்துச்சு, ஆனா குடை விழாவுக்கு எந்த இடஞ்சும் இல்லாம மழை. அதான் நம்ம சாமி, நம்ம சாமி அப்படிதான். நீ எதுக்காக மழை வரணும் சாமி, வெயில் காலம் போட்டு மழை வரணும்னு கேட்கிறோம், ஆனா அது அவ குடை விழாவிலே எந்த இடஞ்சும் இல்லாம கொடுக்கற பாருங்க, அதாங்க பூரணமான ஐயா உண்டு. ஐயா அந்த அருளை பெற்றிருக்கிற நீங்கள் வாழ்வீர்கள், வாழ பிறந்த மக்கள் எதுவும் இல்லை என்று போகாது. இறை நம்பிக்கையோடு தொட்டால் இறைவன் உங்களுக்கு தருகிறான். இதை நாம் அப்படி தொடர்ந்து போயிட்டே இருப்போம். எல்லாரும் நல்லா கை தட்டலாமே கலகலப்பா. அந்த சாமியாரும் கொஞ்சம் கை தட்டுங்க, அந்த சாமிக்கு தட்டல இந்த சாமிக்கு தட்டுங்க, தட்டுங்க மகா ஐயா உடையா பட்டு கட்டி பவள மணி குடை பிடித்து பச்சை நல்ல பட்டு
கட்டி பவளமணி குடை பிடித்து பிச்சி மலர் அழகா வைகுண்டா பட்ட குறை தீர்ப்பவனே வைகுண்டா வைகுண்டா நித்த முன்னை நான் மறவேன் வைகுண்டா பட்ட நல்ல பட்டு கட்டி பவளமணி குடை பிடித்து பட்ட நல்ல பட்டு கட்டி பவளமணி குடை பிடித்து பிச்சி மலர் அழகா வைகுண்டா பட்ட குறை தீர்ப்பவனே வைகுண்டா வைகுண்டா நித்த முன்னை நான் மறவேன் வைகுண்டா கேக்குதா எல்லாம் அப்படி சோர்வுல இருக்கிற மழை குளிர் அடிக்குதா இதமா இருக்கு இந்த வெயில் எப்படி இருக்கு நான் காட்டமா இருக்கவே முடியாது ஆனா அந்த மழையை கொடுத்து உங்களை அழகாக உட்கார வச்சிருக்கேன்னா எப்படி கலகலப்பா இருக்கணும் ஒவ்வொருடைய முகமும் ஆமா அப்படி வெளிச்சமாக இருக்க வேண்டும் நாம் எதையுமே விட்டுட்டு போகல மக்களை எதையுமே கொண்டுட்டு போகிறது போகல எதையும் கொண்டுட்டு வரல அதுக்கிட்ட எல்லாம் போட்டுட்டு போயிருமாண்ணா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்வான வாழ்வை இறைவன் தர வேண்டும் அதற்காகத்தானே போட்டி போகிறவங்களை தூக்கி தூர போட்டு வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழன்னு வேகமாக போயிட்டே இருக்கணும் அதான் ஆமாம் ஆனால் கடவுள் பார்த்துமா கடவுள் பார்த்துமானு வீட்டில் சும்மா கிடக்கிறதா சும்மா இருந்தவை ஒண்ணுமே நடக்காது அவ்வளவுதான் ஆமா நாம ஓடுறத ஓடிக்கிட்டே இருக்கணும் இறைவன் நமக்கு முன்னால வழியை திறந்து வைத்துக் கொண்டே போவான் அதற்கான நம்பிக்கை தான் இந்த இருக்கு ஐயா சாதாரண சொல்ல நல்ல நினை நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது நல்ல நனவோடு இருக்கவங்க கேடவே வராதான் நோய் வராதான் நொம்பர வராதா நான் சொல்ல இந்த உலகத்தை ஆள வந்த நாராயண வைகுண்ட சாமி சொல்லிக்கிறார் எங்கே நல்லவங்க எல்லாம் கை தூங்க பார்ப்போம் ஆ
அப்படி அப்படி தூக்கணும் தூக்கணும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்ல வந்தானே அதானே நம்ம யார் குடும்பத்தையும் கெடுக்கல அவன் யாரும் நாசமா போடணும்னு நினைக்கல ஏதோ பக்கத்துல இருக்கவா களத்துல ஒரு பத்து பேர் போட்டுருந்தா நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி தோணும் கண்ணு வலிக்கும் அப்படி பாப்போம் அம்மா அப்படி போட்டிருக்காளு போட்டிருந்தா இல்லையா அப்புறம் அவன் சொல்லுவா பாரு பக்கத்து அங்க பாருட்டி இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கள்ளப்பணம் அதுவும் கூட கள்ளப்பணம் யாரும் நல்லா முன்னேற்ற நல்லாவே சொல்ல மாட்டான் அவன் முன்னேறது வரைக்கும் அவன் புத்தி என்ன கிடக்கம் வரும்பா முன்னேற்ற சொல்லுவான் எவனை கொள்ளையடிச்சானே தெரியலம்பா ஆனா வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும் வையகம் இதுதானடா அன்னைக்கே பாடிட்டு போயிட்டான் அதான் நடக்கும் ஆனா நம்ம ஆத்தா அப்படித்தான் தட்டுவாங்க பாரா அவளுக்கு மட்டும் கழுத்துல பரிசா கிடக்குது உடனே இவ சொல்லுவா ஆ மாப்பிளைக்கு தான் என்ன கேட்டிருந்து கதை நடக்க நேரத்தை பார்த்துக்கா ஆமா மந்திரி சண்முகநாதனுக்கு தான் என்ன கேட்டிருந்து ஆனா எங்க அப்பே ஆமா அவன் சும்மா சுத்திட்டு இருக்கிறா எனக்கு உனக்கு எதுக்கும் அதுன்னு வாத்தியார் கொண்டு கட்டி வச்சான் அவன் வாத்தியா மாச சம்பளத்தோட நடத்திக்கிட்டான் உள்ளதெல்லாம் அடகு வச்சு போட்டிருக்கான் ஆனால் அவள் பாரு ஃபாரிலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் கழுத்துட்டு எப்போ நடக்கு பயலுக்கு கல்யாணம் போகிற நேரத்தில் இந்த கதை நடக்கும் இது சரிதானாமாக்கா இப்படி நினைக்கலாமா அப்பா இது நினைவா ஆசை நீ நெய்வாமோ அறிவு கட்டம்மா நீசா பாசம் வெறுத்தல்லவோ பரகதியை காணுவது ஆசைப்படலாம் அளவோடு ஆசைப்படணும் அடுத்தவங்க இடத்துல கழுத்தில் கிடக்கிற நகைக்கு ஆசைப்படப்படாது நம்ம மாப்பிளி அப்படி தருவார் நம்ம போட்டிருக்கிறது நல்லா இருக்கும் இது நிரந்தரமா போதும் இனி இறைவன் தருவான் நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையிலிருந்தா தான் எல்லா சிறப்பும் தரும்
உங்களை வாழவைப்பதற்கு வருகிறார் ஐயா. உச்சேவிக்கும் நரக வைக்கும் நாசம் வைக்கும் பள்ளி வாசல் வைக்கும் பதவி உயிர்க்கும் எங்கள் ஐயா. ஐயா வழியில அகிலத்தில் 800 வேதம் இருக்கிற அந்த வேதத்துல என்ன எழுதப்பட்டதோ அது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. மாற்றமே கிடையாது. இதுதான் மேடை மேடையா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அப்பாவது நம்ம எல்லாம் ஒண்ணுமையா இருந்து ஒற்றுமையா இருந்து ஒன்னு சொல்ல ஒண்ணு கேட்டு நாம யாருங்கிற உலகத்து கட்டணும் அப்படிங்கிற நினைப்புல வரணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரம் நிறைய இடங்களுக்கு செய்யறோம். மும்பை மாநகரம் வரைக்கும் சென்று வரோம். அவர் சொன்னது அப்படியே நடக்கு. நடக்குதா இல்லையா? ரெண்டு வருஷம் தானா யாராவது வெளியில வந்தோமா? முடியல. ஆமா, நம்ம கோயில பூட்டி விட்டோம். அவங்க எல்லாம் வீடு வீட போய் ப்ரேயர் பண்ணி அவங்க வாசமா செட்டப் பண்ணி அது அப்படி நடந்துகிட்டு இருந்து. ஆனா நம்ம ஆள் அப்படி இல்லை, கோயில பூட்டி விட்டோம். ஆல் ரைட், கோயில இடிச்சாலேயான்னு கேட்கல, அது வேற. 150 கோயிலுக்கு மேலே இடிச்சு போட்டாங்க. அதுக்கு பிறகு யாராவது கேட்டமா இல்லை என்ன செய்யுது? எல்லாம் நம்ம ஒரு சொல்லி சொல்லுவோம். அம்மா பார்த்துப்பா, சாமி பார்த்துப்பார், பார்த்துப்பா, பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ உழுவ, அவர் பார்ப்பார். ஆமா ஆமா, நம்ம ஐயோன்னு உழுவோம், அவர் பார்ப்பார். கடவுள் காப்பாத்துவார்னு சொல்லு. ஐயா உண்டு, ஐயா உன்னோடு இருக்கிறான், எந்த இடத்திலும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, பார்த்துப்பார் பார்த்துப்பார் சொல்லிட்டு நாம பார்த்து போனோம். சும்மா போகப்படாது. அவன் அவன் இடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், விடவே கூடாது. இது நம்முடைய இடம், இது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள். அந்த நம்பிக்கை நம்பி பிடித்திடும். அந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும். எதுனால நம்ம தொட்டா கூட மனசுல ஒரு எண்ணம் வரணும், பாத்துக்கலாம் நமக்கு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கு தாய், வரங்க. என்ன நடந்தது? தீங்கான நோய் பெருகும், பெரும்பான்மை வையகம் பாழாகும். காய்ச்சல் வந்தால் உன்னை காணாது கற்பித்தேன் நான் மகனே. பயந்து இருந்து நீ பணிவிடை செய்வாயான் உயர்ந்த குடியாவாய் உயிர் விழைப்பாய் நீ மகனே. தீங்கான நோய் பெருகும், பெரும்பான்மை வையகம் பாழாகும். போயிட்டா எங்க போயிட்டு இருந்து எல்லாம் கொரோனா கொரோனா கொரோனான்ட்டு அவளை வேறு விட்டு, அதோ வருகிறான், இதோ வருகிறான், முடவை நடக்கிறான், ஜபடம் கேட்கிறான், குருடம் பார்க்கிறான்னு சொன்ன எங்க போறான்னு தெரியல. போயிட்டான் போயிட்டான், அவளும் போயிடுச்சு. ஆனா நம்ம சாமி பொதுவா ஹிந்து தர்மத்தை நம்பி பிடித்த பிள்ளைகளை கொரோனா ஒன்றுமே செய்ய உண்டு ஐயா. சாட்சி நிறைய இருக்கு. இல்ல எங்க ஊர்ல ஒன்று போயிட்டான்னு சொன்னா நம்ம நினைப்போம், ஆனால் அவன் நம்ம சமயத்துக்குள்ள வேற மாதிரி இருந்திருப்பேன். அதான் மற்றபடி எந்த பிள்ளைகளும் இந்த நோயில் போகலை, போகாது, இனியும் போகாது. அதற்காகத்தான் சத்தமிட்டு கொண்டிருக்கிறேன். சிவச்சந்திரன் கால் வச்சிருக்கான்னு சொன்னா உங்கள் 700 பண்டாரவளை ஆமா உலகத்திலே கோட்டை கட்டி ஆளக்கூடிய நிலைக்கு ஐயா உண்டு ஐயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை, மாலை இல்லாத பிள்ளைகளுக்கு மாலை, இதெல்லாம் யார் தருகிறா? நாரண்டி மாயாண்டி காட்டு ஆண்டி குருவாண்டி கொடுக்கோ ஆண்டி ஆண்டி மகன் ஆண்டி ஆறுகோ அஞ்சு வாரோ ஆண்டி மகன் ஆண்டி பண்டார கிழவனல்லோ. அப்படி கைத்தட்டெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு மதம் அப்படி ஹிந்து தர்மத்தில் இருந்து ஒரு எழுச்சியோட இருக்கணும். இப்படி தட்டப்படாது, அது கை தேஞ்சு போகும். எங்க வாங்கி தட்டு பார்ப்போம். இந்த பக்கம் ஒண்ணுமே காணலை. அவெல்லாம் அவ்வளவு பேர் தட்டு வைங்க, இந்த இடத்த விட்டு நம்ம கிளறங்க போறது இல்லை. அவ்வளவுதான், அடிச்சு பார்ப்போம். ஐயா அப்படியா?
யாருக்கு உதவி செய்யும்? கடவுள் எங்கேயும் விட்டுருப்பார். நம்ம எல்லாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியதான் நம்முடைய ஆண்டவன். ஆ, எங்க வந்தார், நான் விழுந்து கிடந்தேனே, என்ன யாரு காப்பாத்த வந்தான்னு நம்முடைய மனசுல தோணும். அப்ப கூட பக்கத்துடுக்காரன் தூக்கி விட்டுருப்பார்ல, இல்ல வழியில போனவன் தூக்கி இருப்பார்ல. அவன் யார் அனுப்பப்பட்டன்? இறைவனால் அனுப்பப்பட்டவன். நிச்சயமாக உன்னை யார் கை கொடுத்து விடுத்தாரா? நன்றி மறவாதே, எண்ணாதே, நீ தள்ளாதே. அகில திரட்டு 10,000 மேடைகளுக்கு மேல பரசாத்தி ஆண்டவன் யார்? அகில திரட்டு வேதம் தனியான வேதம் அல்ல, அதற்குள்ளே இருக்கிற அற்புதங்களை, அதற்குள்ள தெய்வ வழிபாட்டுகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்தனால எங்க ஊர்ல சில பேருக்கு பிடிக்காது. இவன் என்ன, நம்ம எல்லாம் ஐயாவ தாத்தா பாட்டான்னு ஒரு குண்டு சொட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம். இவன் உலகம் முழுக்க உடச்சு விட்டு போயிட்டே இருக்கிறான்ங்கிறதுனால நமக்கு அவங்க ஒரு சின்ன அப்படி ஒரு இது, நாம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவன் அவ்வளவு பேர் மத்திலையும் தூக்கி கொண்டு விட்டு பார்க்க ஆப்பாத்திக்கிட்டே இருக்க, கூப்பிட்டா வருவார்ல. நோயோ நம்பலமா? நம்ம என்ன சாதாரண பிள்ளையா? இல்லை, நம்ம எல்லாம் சாதாரண. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்தவர்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆனால் அகில திரட்டு வேதம் என்ன சொல்லுகிறது? நீயா ஏகம் ஒரு பரமாகி இம்மந்தொரு வாயுவிலே சக்தி விளைய சக்தியிலே சிவன் தோண்டி சிவத்துள்ளே நாதம் தோண்டி நாதத்துள் விட்டது வேண்டி புத்திரர் மகேஸ்வரர் வேண்டி உலகில் அண்டவிண்டமெல்லாம் தோண்டியது. தேவனுக்கு மரணமில்லாத அமிர்தம் கிடைத்தது. சாவே இல்லன்னா சாமியை கும்பிடுவானா? கும்பிட மாட்டான். செத்துருவனாலே சாமியை கும்பிட மாட்டான். அதான் சாமியே இல்லைன்றுவான். இதான் கடவுளா? கல்ல கும்பிடுறா? கல்லா பாக்குற பயல்களுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பார்ப்பதற்கு கல்லே தெரியாது. ரெண்டும் தெரியாம ஒரு கோஷ்டியா இருக்க, அவங்களுக்கு கண்ணே தெரியா? கண்ணே தெரியாது ஐயா. அதுக்கு எப்படி தர போது? ஆமா, எங்கே போகிறது மக்கா? நாகரிக போதையாலே ஆடுதடு மாறுதடு. இது சங்க கூட்டம் இல்லையப்பா, அரச கூட்டம் ஐக்கரியில். நேற்று ஒரு நிகழ்ச்சி கேட்டனா அது மன மகிழ்ச்சி, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கேட்கறேன்னா அது மன நிறைவு. ஐயா உண்டு ஐயா, நான் எல்லாம் படைச்சிருக்கேன் நிறைவு. அதை கொடுப்பது தான் என்னுடைய வேலை. வாதாடி வந்தவருக்கு வழக்கறுத்து வைப்பேன் சொன்னார்ல. நீ யார்? சிவபெருமானே மதிக்கல தேவர்கள். உடனே பகவான் பார்க்கிறார், ஒரு யாகம் வளர்க்கிறார். யாகத்திலே குரோணி என்ற அசுரன் தோன்றுகிறார் ஈசனுடைய கோபத்திலே. அவன் என்ன பண்றான்? பசி தாங்க முடியாம கைலங்கு எடுத்து விழுந்து போறான். அப்ப நாராயணன் நவமிருந்து சிவ மூலமாக வாழ்கொண்டு அந்த குரோணியை வெட்டி சாய்க்கிறான். வெட்டுப்பட்ட குரோணி ஆறு துண்டமாக விழுகிறான். ஆறு துண்டமும் அவன் உதிரமும் ஆறு யுகங்களிலே அசுரப்பறவைகளாக பிறந்தது. குரோணி குண்டாமசேலியனாக வந்தான். அடுத்து தில்லை மல்லன் மல்லூசி மகனாக வருகின்றான். சூரன் சிங்கமுக சூரனாக வந்தான். வருகின்றான். அடுத்து ராவணனாக பிறந்தான். அடுத்து துருதாதிகள் வருகின்றான். இப்படி பிறந்த அசுரப்பறவைகளை நாராயணன் அவதாரம் எடுத்து அழித்தார். புராணத்தை சொல்லி உங்க புராணனை வாங்கறதுக்கோ? நேற்று கடல் மாதிரி கூடியிருக்குமே. அப்படிதானே ஐயோ? நேற்று கடல் மாதிரி கூடியிருக்குமே. அம்மா என்ன இருக்கு? ஓ சொல்றியா அம்மா? அம்மா உக்கு சொல்றியா? அதுக்குத்தான் ஒரு மவுஸ். அப்படியே தான் நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வரும். பரவாயில்ல, இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அது உங்கள் மகிழ்ச்சிக்காக. ஆனால் நிறைவுக்காக பிள்ளைங்க தேர்ந்தெடுத்திருக்கான் பத்தியா? இவனை கொண்டு வந்தா எல்லாருக்கும் மன நிறைவு. இன்று இருக்கிற மகிழ்ச்சி உன்னுடைய காலம் காலமாக உனக்கு மகிழ்ச்சி தங்கும். அந்த நிறைவு அது வேணும். என்ன செய்யணும்? எல்லாரும் சத்தமா கை தட்டணும். நேற்று தட்ட மாதிரி இன்னைக்கு வேகமா தட்டணும். அப்படி சொல்லணும். எங்க சொல்லு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. என்ன சத்தம் கொடுக்கப்பா? ஒத்த சத்தமே ஓங்காரமா கேக்குது. உனக்கு ஒரு மைக் தந்தா போதும், கலகலப்பாரு. ஆடி மகா நல்ல கை தட்டணும். மனச கட்டுப்பாட வைக்கணும். யாரும் ஆடிடக்கூடாது. ஆமா, கையை மட்டும் தட்டுங்கம்மா வேகமா. மனச கட்டுப்பாட வச்சுக்கணும், ஆடிடக்கூடாது, கையை மட்டும் தட்டணும். ஓகே ஐயா? அப்படியா? ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா.
ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடிவா ஐயா இது ஏதோ சும்மா ஏதோ தட்ட சொன்னாரேன்னு வம்புக்கு தட்டின மாதிரி இருக்கு முன்னெல்லாம் பண்டாரவளைக்கு வந்தால் அப்படி ஒரு எழுச்சியான வேகம் இருக்கும் அந்த வேகம் உள்ள மக்களுக்கெல்லாம் 9 வருஷம் ஆயிட்டுல கொஞ்சம் வயசாயிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த 9 வருஷத்துக்குள்ள வயசான மாதிரி இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம என்னைக்கும் இளமை இறை நாமத்தை சுமந்தவன் இளமையாகத்தான் மேடை ஏற வரைக்கும் இன்னும் யாராவது தூக்குனா தான் மேடை மேடையில் வந்து ஐயா பாட்டை பாட ஆரம்பித்தா நானும் 16 வயசு தான் அதில் மாற்றமே கிடையாது கலகலப்பா கையை தட்டும்போது மட்டும் கேளு எனக்கு வேலை வேணும் எனக்கு மாலை வேணும் ஆமாம் எனக்கு முதலை வேணும் இறைவா நீ இருந்தால் குடு அப்படின்னு நம்பிக்கையில தட்டு ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா உன்னை தேடி வந்தோர் வினைதீர்க்க ஓடிவா ஐயா கும்பலங்கள் மாற்றிடவே ஓடிவா ஐயா மனசஞ்சாரங்கள் போக்கிடவே ஆடிவா ஐயா பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா முன்னால வினைதீர்க்க ஓடிவா ஐயா பெண்ணான வைகுண்டமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா மதல வரோம் வேண்டுகிறோம் மனமே பதினாத மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா கவலை இல்ல வாழ்வு தர வைகுண்டமே வாழும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டவனே ஆடிவா ஐயா நல்லா நல்லா ஆடுறவங்க பக்கத்துல இருக்கால அந்த சேரோட கொஞ்சம் பார்த்துக்காங்க வாடகைக்கு எடுத்ததா ஐயா உடச்சி போட்டுருப்பாரு அப்புறம் பாவம் அதான் ஜெயச்சந்திரன் கச்சேரி என்ன ஜாமி ஆடி சேர உடச்சு விடாண்டு பக்கத்தில் இருக்க அம்மா மாதிரி சேர தூக்கிருங்க சரியா ஆமா இப்ப கையை தட்டு ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடிவா ஐயா சாதி மத பேத
கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி. வாசுகன போதிலே கண்மை எங்கள் ஐயா, வாசுகளின் விசைகளை கருவறுக்கலாரோ. திறக்கூறுகள் பெருகி போச்சுதையா, நிவேத சாந்தோரை காட்டிடவே வாரோ. எதற்கும் குருவ கருணை உள்ள நாதா, கசத்து வாழ வைக்க ஓடிவாரும் ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகலந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா கடம் ஆடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. ஒரு பம்பரன்னா தேவல்லார் யாரும் உண்டோ, மக்க பப்பு செடி குள்ளிருந்து பாம்பு படம் விரித்து ஆடுதட, அது கொத்தி திரும்பாதேடா கேடுகோ பாம்பு வீசோ. திரும்பி பார்க்குற இடமெல்லாம் காலிதான்.